ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை கச்சாயம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் கோதுமை, ஒரு கப் வெல்லம், ஒரு வாழைப்பழம், தேவையான அளவு ஏலக்காய். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமையை தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி மாவாக அரைச்சிடலாம். இந்த அரைச்சி வச்ச மாவோடு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழம், வெல்லம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நாம் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நான் மாவை ஒரு கரண்டியில் இந்த மாதிரி விட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கச்சாயம் இந்த மாதிரி மேலே வரும். இப்போ கச்சாயம் ரெடி ஆச்சு. இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.